അഴകാണ് ആളുട ഇപ്പ അടിച്ചാലേ കൊല്ലുട തുടിപ്പാണ് തോളുട ഇപ്പ തുപ്പറിവ പാലുട എട്ട് പുള്ളിക്കോള കീള മൊത്ത പുള്ളി എത്തണ കച്ചിതമ അത്തണയും എണ്ണി ഇവ സൊല്ലുവാ ஐடி தவிர இவங்கிட்ட ஒண்ணுமில்ல சிஐடி போலத்தான் பில்டப்பு பண்ணு இவ போல யாரும் ஊரில் இல்லையடா இவன் பேர கேட்டா ஊரே நடுங்குமடா சொன்னத செய்வான் செய்வத சொல்வான் இவனுக்கு தெரியாதா ஸ்டாப்லைட் போல இவனது கண்டா அதுதான் புரியாதா அதனால நீங்க ஒரு 11 மணி நேரம் உங்க மருமக கண்ணுல படாதீங்க நினைவு கொண்டாடி மஞ்சமே நானிட என்னையும் கை தொட தோகையும் தோளின் மேலாட ரோஜு ராத்திரி கிடக்கொச்சி இலாகே நாட்டியம் சேஸ்தே என் வீட்டுல இருந்து பேப்பர் ஓசி வாங்கிட்டு வந்தீங்கல்ல அதை திருப்பி கொண்டு கொடுக்க வேண்டாம் அதை வாங்கிக்கிறதுக்கு நான் வரணுமா கொண்டாங்க ஐயோ மாமி மாமி தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்களே என்ன காப்பாத்து உனக்கு உன் மாட்டு பொண்ணு மறுபடியும் டார்ச்சர் பண்றாளா அவ எப்பதான் மாமி கேப் விட்டா அவ தொடர்ந்து டார்ச்சர் தானே பண்ணிட்டு இருக்கா ஆமா இன்னைக்கு என்ன அவதாரம் அவ வேட்டையன வந்து என்ன சந்திரமுகி நினைச்சு இப்படி இப்படி எல்லாம் என்ன ஆடு விட்டுட்டா நீ ஆடினியா அட ஒரு வேன் தெரு தெருவா சுத்த அதுக்குள்ள நான் ஆடிக்கிட்டே கத்த ஐயோ ஒரே அக்க போறா போச்சு வேன்குள்ள ஆடினியா என்ன சொல்ற ஆமாடி உனக்கும் உன் மருமகளுக்கும் கிரக கோளாறு இருக்கு 11 மணி நேரத்துக்கு நீயும் உன் மருமகளும் ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கவே கூடாது அப்படின்னு அந்த சாமியாரோட சிஷிய சொன்னா நான் என் மருமக கண்ணுல மாட்டவே கூடாதுன்னு நான் ஒரு வேனை புக் பண்ணி அந்த வேனுக்குள்ளேயே உட்காந்து சுத்தலான்னு முடிவு பண்ணேன் என் மருமக பிசாசி என்னடானா அந்த வேனுக்குள்ளயும் வந்து என் ஆட விட்டு ஓட விட்டுட்டாடி என்னது சாமியாரு சிஷ்யன்னு என்னெல்லாமோ சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியலையே அதெல்லாம் ஒரு பெரிய கதை சார் என் மருமகளை காலி பண்ண நான் வந்து ஒரு பெரிய சாமியார பாக்க போனேன் விதி என்னடானா அவ மூலமா என்ன காலி பண்ண துரத்துது பண்டு உன் மருமகளுக்கு பேய் பிடிச்சிருக்கு இதுக்கு சாமியார் சரிப்பட்டு வராது மந்திரவாதி தான் கரெக்ட் மந்திரவாதியா ஆமாண்டி பண்டு எனக்கு தெரிஞ்ச சூப்பர் மந்திரவாதி ஒருத்தர் இருக்கார் எப்பேற்பட்ட பேயை ஓட்டிடுவார் அவரை வச்சு உன் மாட்டு பொண்ணு அடக்கிடுவோம் என்ன சொல்ற சோ நான் என்னத்தடி சொல்றது எதையாவது பண்ணி என்ன காப்பாத்தடி கவலைப்படாத பண்டு நான் உன்னை காப்பாத்துறேன் நாம இப்பயே போய் அந்த மந்திரவாதியை பார்க்கலாம் குளோத்துங்கன் சார் நீங்களும் வாங்க நான் எதுக்கு நீங்களும் ஏற்கனவே பேய் பிடிச்ச மாதிரி தான் வாங்க அந்த மந்திரவாதி சொல்லி ஓசியிலேயே உங்களுக்கு வேப்பில் அடிக்க சொல்றேன் வாங்க சார் என் கஷ்டம் எனக்கு
என்ன சாமி பேரெல்லாம் தப்பு தப்பா சொல்றீங்க? குறிப்பா நான் ஒன்னும் கருப்பா இல்ல, நான் சேப்பா இருக்கேன். சீக்காளி சொக்காளி அரைக்கிலோ தக்காளி. பாவி லூசு மாமி, எப்ப பார்த்தாலும் என்ன பெருத்த பப்பாளின்னு சொல்லுவியே, அந்த சாமி எவ்வளவு அழகா என்ன தக்காளின்னு சொல்லுது. இந்த சாமி எனக்கு அசிலி பிசிலி ரசவலி. சாமி சாமி சாமி, நல்லா தான சாமி இருந்தீங்க, திடீர்னு ஏன் இப்படி ஷாக் அடிச்ச மாதிரி ஆடுறீங்க? இந்த வீட்டுல யாருக்கோ பேய் பிடிச்சிருக்கு. ஐயோ, எங்க யாருக்குமே பேய பிடிக்காது, முதல்ல வரட்டுங்க. அதை சொல்லலடா, இந்த வீட்டுல யாரையோ பேய் பிடிச்சி ஆட்டு. அத சொல்லித்தானையா உன்னையே இங்க கூட்டிட்டு வந்தோம், நீ என்னமோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்கிய. எதிர்த்து பேசுற நீயே, அதால எனக்கு எப்படியா தெரியும், அவங்களை எப்படி நான் எடுத்து பேச முடியும்? மாடியில உட்கார்ந்து இருக்கா, அவளை கூப்பிடவே பயமா இருக்கு. பயப்படாத, நான் இருக்கு. ஏ, நீ பயப்படுற? குணம் இருக்கும் குலமகளே வாவா, உன் கோயில் வாசல் திறந்து வைத்தேன் வாவா. சாமி, இதுக்கு முன்னாடி என்ன கல்யாண மண்டபத்துல ரெக்கார்டு போட்டுக்கிட்டு இருந்தீங்களா? பின் என்ன சாமி, பேய கூப்பிட சொன்னா மணமகளே மணமகளேன்னு மணமகளை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப பேய்க்கு என்ன பாட்டு பிடிக்கும் கேட்டு சொல்லு, அத பாடுற. நீ என்ன சாமி, எஃப்எம் ரேடியோவா புடிச்ச பாட்டா போடுறதுக்கு? அந்த ஆள் என்ன மண்டபத்துல பாட்டு போடுறவனான் கேக்குறான், நீ என்னடா எஃப்எம் ரேடியோவான்னு கேக்குறான். என்ன யாரும் மந்திரவாதியாவே ஒத்துக்கலையா? இல்ல சாமி. என்னது அது? இல்ல சாமி, உங்களை மந்திரவாதின்னு ஒத்துக்கிட்டு தான் கூட்டிட்டு வந்தோம். நல்ல ஆக்ரோஷமான பாட்டா பாடுங்க, பேய் வரும். சரி, பேய் வந்தா அதுகிட்ட மூஞ்ச காட்டுறாத, பேய் பயந்துரும். ஆக்ரோஷமான பாட்டு தானே. வந்துடு வந்துடு தானா வந்துடு, வந்துடு வந்துடு தானா வந்துடு, இல்லன்னா உடுக்கை அடிப்பேன், பாட்டு படிப்பேன், சாத்தானோட கூட்டில அடைப்பேன். வந்துடு 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 வந்துடு. என்னம்மா இந்த கோலம் சாமி? இது காஞ்சனா கெட்டப். காஞ்சனா காஞ்சனா படத்துல வர காஞ்சனா பேய். ஓ அப்படியா? என்னது நொப்படியா, இந்த ஆளு சினிமாவில கூட பேய பார்த்தது இல்ல போல இருக்கு. கிட்டவா? கிட்ட வந்துட்டேன் சாமி. தள்ளிப்போ, நான் அதை கூப்பிட்டேன். கிட்டவா? பாட்டு பாடிப்பேன், உடுக்கை அடிப்பேன், பாட்டு பாடிப்பேன், உடுக்கை அடிப்பேன். நீ உடுக்க அடிச்சனா நான் டான்ஸ் ஆடுவேன். என்னது பேய் என்னைய எதிர்த்து பேசுது? யோ, உன்னையாவது எதிர்த்துதான் பேசுது, எங்களை ஏத்திட்டு தான் பேசும். அப்படியா? உன் பேர் என்ன? பண்டரி பாய் சாமி. நான் உன்ன கேக்கல. எதுக்குதுல சாமி, என் பேர் வாசுமாமி. பீட ஓசிடுறது, நீ வாங்கின பட்டமா? வாய் மூடு. நான் உன்னையும் கேட்கல. ஓ, என்ன கேட்டீங்களா? நான் மிஸ்டர் குலோத்தன். ஆமா மிஸ்டர். பேய கேட்டா நீங்க எல்லாம் ஏன் பதில் சொல்றீங்க? ஏய் பேயே, என்ன நாயே, என்ன மரியாதை கேட்ட பேயா இருக்கு? உன் பேர் என்ன? என் பேர் பண்டரி பாய். சொன்னா நீங்க திட்டுவீங்க. நான் உன்ன கேக்குறேன், நீ சொல்லு உன் பேர் என்ன? கௌசல்யாவா? பேரு கௌசல்யா, ஆனா புடிச்சிருக்கிறது காஞ்சனா. காஞ்சனா புடிச்சிருந்தா காஞ்சனான்னு பேர் வைக்க வேண்டியதானே, எது கௌசல்யான்னு வச்சு தொலைச்சிங்க. ஐயோ சாமி, காஞ்சனாங்கிறது அவளை புடிச்சிருக்கிற பேயோட பேரு, அந்த காஞ்சனா. அப்படியா?
இலங்கை மலேசியா சிங்கப்பூர் பல நாடுகளுக்கு போய் பல பேய்களை ஓட்டி இருக்கேன். சாதாரண மடிப்பாக்கத்துல உட்கார்ந்துகிட்டு எனக்கே ஆட்டம் காட்டுறியா? இப்ப பாரு. கொஞ்ச நேரத்துல ஜர்க் ஆயிட்டுமே. என்னைய ஆட வச்சுட்டல, இப்ப உன்ன ஓட வைக்கிறேன் பாரு. நீ என்ன ஓட வைப்பியா? என்னைய மந்திரவாதி, நீ போயா போய் அவளை அடக்கியா போய. நீ ஒண்ணு பயப்படாத, இப்ப பாரு. நீ இப்ப பாருடா. சும்மா சொல்ல கூடாதுங்க, சோக்க ஆடுது. நாங்க இங்க பயத்துல ஆடிக்கிட்டு இருக்கோம். Go and stop it. அப்படினா நிறுத்தியா போயா? இப்ப பாருங்க. போ 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 போ. ஐயோ, ஒண்ணும் பயப்படாதீங்க. இந்த மஞ்சளை மெதிச்சிட்டா பேயோட கோபம் தான் தணிஞ்சிடும். ஆவேசம் தணிஞ்சிருச்சு. இன்னொரு தடவை மெடிச்சா ஆஃப் ஆயிடும். மா
எப்படி ஆமா ஐயோ என்னத்துக்கு பயமுறுத்துறீங்க? எப்படி என் சக்தி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தனிஞ்சு பேய் சாந்தமாயிடும், அப்புறம் பேய் தொல்லையே இருக்காது. சாமி உங்களை ஏதோ காமெடி பீஸ்ன்னு நினைச்சேன். உங்ககிட்ட ஏதோ அபாரமான சக்தி இருக்கு சாமி. இப்போ அது என்ன பத்தி புரிஞ்சுதா? புரிஞ்சுது. இந்தாங்க இந்த எலுமிச்ச பழத்தை வீட்டுல வைங்க, அப்புறம் இந்த ஏரியா பக்கமே பேய் வராது. சாமி சாமி இது ஒரு நாலு எலுமிச்சம் தாங்கல. எதுக்கு ஜூஸ் பாட்டு கிடைக்க? அல்ப அதுல ஜூஸ் பண்ணி குடிச்சா பேய் உன்ன புடிச்சுக்கும். ஏற்கனவே பேய் பிடிச்சா அவங்களுக்கு தான் இருக்கு. ஐயோ ஓடுது 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 ஓடுது. இப்ப நீங்க யாரு? நான் தான் அசினோட கசின். சந்தேகமா இருக்கா? ஐயோ என்ன போடுற இந்த உடம்ப வச்சுட்டு ரொம்ப தூரம் ஓட முடியாது. போடி தலைவர் செத்து போறதோட இப்பவே செத்து போயிடு. அங்கே நில்லு அங்கே நில்லு அங்கே நில்லு அங்கே நில்லு. கதவு தர கதவு தரடி கடங்காரி. தோபார் இன்னைக்கு நான் உனக்கு கொல்ல பண்ண மாட்டேன். கதவு தர கதவு தர முதல்ல கதவு தர கதவு தர. தொடக்க முடியாது போடி. ஒரு மாலை நில வெயில் நேரம் அழகான இலையுதிர் காலம் சற்று தொலைவினில் அவள் முகம் ஐயோ என்னாச்சு தெரியலையே. நம்ம பண்ண டார்ச்சர்ல செத்துக்கிட்டு போச்சா? எதுக்கு நாடி செக்அப் பண்ணிடுவோம். ரெட்டநாடியா இருக்கு அப்பா, மூச்சு வருது. இப்ப என்ன பண்றது? ஐயோ அத்தை நீ இப்ப நார்மலா தான இருக்க? ஐயோ அப்புறம் ஏண்டி என்ன இவ்வளவு கொடுமை பண்ண? நீங்க மட்டும் ஒரு எபிசோட்ல நிறைய கெட்டப் எல்லாம் போட்டீங்க, நான் இந்த எபிசோட கெட்டப் போடக்கூடாதா? ஏண்டி நீ கெட்ட போட்டு பயமுறுத்துற அளவுக்கு நான் என்னடி பண்ண? சும்மா நடிக்காதீங்க. நீங்க அந்த சாமியார் வீட்டுல பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டேன். ஒரு மாமியார்னா மருமக கூட சண்டை போடுவாங்க, அடிப்பாங்க, திட்டுவாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? என்ன பைத்தியமாவே ஆக்கிறதுக்கு பிளான் பண்ணீங்க. இதெல்லாம் கொஞ்சமா நியாயமாத்த? நாளைக்கே உங்க பொண்ணு கல்யாணம் ஆகி அவ மாமியார் வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டுல எப்படி பண்ண உங்களால தாங்க முடியுமாத்த? சொல்லுங்க. இத பாருங்க மாமியார் மருமக சண்டை போட்டுக்கணும், அப்பதான் குடும்பம் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். அதுக்காக இப்படி மட்டமான வேலை செய்யலாமா? சரி என்ன பைத்தியமாக்க ஆசைப்பட்டீங்க, சரி அதுக்கு ஒரு நல்ல ஆகிட்டு போக்கூடாது. போய் போய் ஒரு ரூபாய் குடுத்து சாமியார் கிட்ட போயிருக்கீங்க, என்ன திருத்திட முடிச்சு நிக்கிறீங்க? அவன் கும்ப மேலாக்கு போனதா நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் இல்ல, அவன புழல் ஜெயில வச்சு அப்படின்னு குமரிட்டு இருக்காங்க. சந்தேகமா?
எங்க மர்ம தேசத்துல பாக்கப்படாது. புடிங்க பாருங்க, இந்த பேஜ பாருங்க. பில்லி சூனியம் வைப்பதாக பொதுமக்களை ஏமாற்றி பணம் பறித்த போலி சாமியார் கைது. பாத்தீங்களா, எந்த மாதிரி ஆளுகிட்ட போய் பணத்தை ஏமாந்தது மட்டும் இல்லாம நீங்களும் ஏமாந்துட்டு வந்து பெப்பேன்னு முடிச்சு நிக்கிறீங்க. அத்த பண்டரிபாயும் கௌசல்யாவும் ஹிட்டானதே சண்டை போட்டுக்கிட்டதால்தான். இதெல்லாம் கொஞ்சம் கூட எதுவுமே தெரியாம லூஸ் தனமா பண்ணாதீங்க. சாரிடி மருமகளே, அடியே வெரி சாரி. உன் மேல உள்ள கோபத்தினாலதான் நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன். இனிமே நான் இப்படி எல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். வாடி, நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கலாம். சண்டை போட்டுக்கலாம். ஆமாண்டி, நாம ரெண்டு பேரும் எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டதால தானே ஹிட்டுன்னு சொன்னேன். வா சண்டை போட்டுக்கலாம். வா வா வா, நீ ஏதாவது நேத்து பேசு, நான் நேத்து பேசுறேன். எனக்கு நிறைய கெட்ட போட்டு ரொம்ப டயர்டா இருக்கு, நாளை காலை போடுவோம். ரொம்ப டயர்டா இருக்கா? சரி சரி சரி, இது பாரு, நாளைக்கு மறக்காம சண்டை போட்டு வா. இப்ப போய் நிம்மதியா ஹாயா குறட்டை விட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் தூங்குவோம். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நீங்க போய் காஃபி போட்டு கொண்டு வாங்க. காஃபி ரெடி, காஃபி உனக்கு பருத்தி பாலை ரெடி பண்ணி கொண்டு வரேன். எனக்கு பருத்தி பாலை வேணானே மாடா, எனக்கு பாலை போட்டு கொண்டு வாங்க. சொன்ன கேட்டு தொலைங்கடி. நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறீங்க, நீங்க வச்சால நான் ஓடையாது. சூட்டை அப்படியே தணிச்சிரண்டி, குளுகுளுகுளுன்னு ஆயிடும். குளுகுளுன்னு இருக்கதுக்கு அது என்ன ஏசியா? ஆரம்பிச்சிட்டாடா, ஆரம்பிச்சிட்டா. நாலு பட்டு புடவை போட்டிருக்கேன், ஒரே ஒரு பக்கெட் தர, அதுவும் சின்னதா. இத பாருமா, பட்டு புடவை வாயில் புடவை எல்லாம் கணக்கு கிடையாதுமா. எங்கிட்ட வந்துட்டா எல்லா புடவையுமே இத்து போன புடவை தான். இந்த புடவைக்கு அந்த பக்கெட்டே ஜாஸ்தி. புடவைங்க பாரியா, எதுவுமே கிழியல, சாயம் போல ஷைனிங் கூட குறையாம அப்படியே இருக்கு. அப்படின்னா நீயே கட்டிக்க வேண்டியதானம்மா, எதுக்கு எங்கிட்ட போட்ட? பாரு, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நீ இன்னொரு பக்கெட் கூட வராதுமா. அப்படின்னா டைட்ட மாடிச்சா தள்ளு, நான் வேணா எடுத்து மாமா தர முடியாது. சொல்றலாமா? என்னத்த கரண்ட்ல கை வச்ச மாதிரி உதறிட்டு இருக்கீங்க? என்ன ஏதாவது எக்ஸசைஸ் பண்றீங்களா? எக்ஸசைஸ்? ஆமா, லாஃபிங் தெரப்பி மாதிரி. இது என்ன உதறல் தெரப்பியா? அடி கோமுட்ட, அடியே எனக்கு குளிர்ச்சி வரண்டி, அதான் உடம்பெல்லாம் இப்படி உதறுது. அது ஏன் உங்களுக்கு வந்துச்சு? வீடு காலியா தானே இருக்கு, ரெண்டு நாள் வந்து தங்கிட்டு போலான்னு வந்துச்சு. ஏடி மூதேவி, இந்த வியாதி எல்லாம் ஏன் இருக்குன்னு சொல்லிட்டு அடி வரும். ஐயோ ஐயோ, திடீர்னு ராத்திரில இருந்து இந்த குளிர்ஜுரம் வந்து என்ன பாடா படுத்துது.